ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுயோக்ஸ் கிச்சன் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பணியாரம் தாங்க இட்லி மாவு வச்சு எப்படி பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் வந்து இட்லி மாவு எடுத்துருக்கிறேன் அது போக வந்து மாவு பணியாரத்துக்கு வெங்காயம் த பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் மாவு வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பணியாரம் வரை வந்தது உங்கள் ஃபேமிலி சைஸ்க்கு கேத்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி மாவு வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அதோட நான் வந்து கால் கப் ரவை வந்து போடுறேன் எந்த கப்பில் நீங்கள் வந்து மாவு எடுக்கிறீங்களோ அதில் கால் கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க ரவை எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து பணியாரம் வரும் அதுக்காக தான் ரவை ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா இப்படி வந்து பணியாரம் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது உள்ள எல்லாம் வேகாமல் இருக்கும் மாவாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி இது தான் அளவுன்றது கிடையாது ஒரு சிலரோட அவங்கவுங்க இட்லி மாவு வந்து என்ன இதில் இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு ஃப்ளோயிங் பேட்டராக இருக்கணும் நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் ஃப்ளோயிங் பேட்டராக இருந்தது அப்படின்னா பணியாரம் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து குக் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்சோன்னே பணியாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து பணியாரம் பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன் அதில் ஆயில் விட்டுருக்கேன் நீங்கள் ஆயில் ப்ரெஷ் பண்ணுறதா இருந்தால் ஆயில் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னாலும் ஆயில் ப்ரஷ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஒரு பணியாரக்குள்ளிலேயும் வந்து நான் வந்து மாவு வந்து விட போகிறேன் உண்மையிலே இப்போ பார்த்திங்க அப்படின்னா பணியாரத்துக்கு தனியாக மாவு அரைச்சி செய்கிறது உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டமான வேலை பட் இந்த மாதிரி கிட்ஸ் வந்து பணியாரம் திடீர்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உண்மை இது வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே வந்து நீங்கள் அதை பண்ணலாம் ஒரு இம்மிடியேட்டாக செய்கிறதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட டீப் ஃப்ரை ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி பணியாரம் பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் பணியாரம் குக் ஆகிடுச்சு அதை ரெண்டு சைடும் டர்ன் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க பணியாரம் வந்து ரெண்டு பக்கமும் குக்காக குக் ஆகணும் உள்ளே வந்து மாவு வந்து குக்காகாமல் இருந்துடக்கூடாது ஸோ அதனால் அது வந்து நல்லா உள்ளே நீங்கள் வந்து பணியாரம் வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து நம்ம ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது ஒன்று வந்து சென்டரில் உள்ள இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் மாவு எதுவும் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா பணியாரம் வந்து உள்ளேயும் குக்காகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயுமே உங்களுக்கு வந்து மாவெல்லாம் நல்லா மாவாக இல்லை நல்லா சாதாரண பணியாரம் மாதிரியே நல்லா குக்காகிடுக்கு இது ரொம்ப உண்மையிலே ஒரு நல்ல ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ